இன்ஸ்டாகிராம் முகநூலில் பழகி பாலியல் மோசடி செய்த காசியின் 20 நண்பர்களை போலீசார் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். மோசடி பேர் வழி காசி மீது குண்டர் சட்டம் பாயுமா? இளம் பெண்களை பாலியல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் மோசடி செய்த காசி மீது மூன்றாவதாக ஒரு புதிய வழக்கு பதிவாகியுள்ளது. குண்டர் சட்டம் பாயவுள்ள நிலையில் அவரது தந்தை செய்த ஆக்கிரமிப்பும் மோசடியும் அம்பலமாகியுள்ளது. பேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போலி கணக்குகள் தொடங்கிய நாகர்கோவில் கணேசபுரத்தை சேர்ந்த காசி தன்னுடைய கட்டுடலை காட்டி பல இளம் பெண்களை மோசடி செய்துள்ளார். அவர்களை பாலியல் ரீதியாக வீழ்த்தியவர் ஆபாசமாக வீடியோக்களை பதிவு செய்து மிரட்டி லட்சக்கணக்கில் பணத்தையும் கறந்தார். அவரால் பாதிக்கப்பட்ட சென்னையைச் சேர்ந்த பெண் டாக்டர் ஒருவர் துணிச்சலாக புகார் கொடுத்ததால் போலீசார் காசியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். காசி பயன்படுத்திய போலி முகநூல் கணக்குகள், இன்ஸ்டாகிராம் கணக்குகள் அனைத்தையும் போலீசார் முடக்கியுள்ளனர். அவரது நெருங்கிய வட்டத்தில் உள்ள 20 பேரை கன்னியாகுமரி போலீசார் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். இதில் சிலர் அரசியல் கட்சியின் நிர்வாகிகளின் பெயர்களும் விஐபிக்களின் பெயர்களும் அடிபடுவதால் இந்த வழக்கு விசாரணை சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. சென்னை, கோவை போன்ற பகுதிகளில் காசிக்கு நெருங்கிய வட்டாரத்தில் இருந்தவர்கள் யார் யார் என்ற புதிய பட்டியலையும் போலீசார் தயாரித்து வருகின்றனர். இந்நிலையில் நேசமணி நகர் காவல் நிலையத்தில் மோசடி பேர்வழி காசி மீது மூன்றாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காசி பயன்படுத்திய கணினி, லேப்டாப், மொபைல், ஹார்ட் டிஸ்க் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அவற்றை ஆய்வுக்குட்படுத்தி வருகிறார்கள். காசி தொடர்பான வழக்குகளை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீநாத் தனி கவனம் செலுத்தி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். நாகர்கோவில் நகர ஏடிஎஸ்பி ஜவஹர் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. காசி தொடர்பாக ஏமாந்தவர்கள் புகார் அளிக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரின் செல்போன் எண்ணான 94981111103 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். காசி குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கன்னியாகுமரி மாவட்ட போலீசார் கூறியுள்ளனர். இந்நிலையில் காசியின் தந்தை தங்கப்பாண்டியன் பெயரில் உள்ள வீடு சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக நடவடிக்கை பாய்ந்துள்ளது. இதுகுறித்து நாகர்கோவில் மாநகராட்சிக்கு புகார் வந்த நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் காசியின் வீட்டில் ஆய்வு மேற்கொண்டனர். அதில் கணேசபுரம் சாலையில் 1 அடி ஆக்கிரமிப்பு இருப்பதும் 1 மாடி கட்டிடத்திற்கு அனுமதி பெற்று 4 மாடி கட்டப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. விதிமீறல் குறித்து 30 நாட்களில் விளக்கம் அளிக்குமாறு நாகர்கோவில் மாநகராட்சி சார்பில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பல பெண்களை ஏமாற்றி ஆபாச வீடியோக்கள் எடுத்து மிரட்டி பணம் பறித்த காசி மீது குண்டர் சட்டம் விரைவில் பாயும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காசி செய்த மோசடிகள் குறித்து சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று உள்ளூர் அரசியல் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். அப்படி கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் இது தனியாக மட்டும் செய்திருக்க வாய்ப்பில்லை என்பதுதான் நாங்கள் கருதுகிறோம். குறிப்பாக இது பொள்ளாச்சி போன்ற ஒரு சம்பவம் போல் தெரிகிறது. இதில் பலர் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடும். இது ஏற்கனவே இந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு சில வழக்கறிஞர்கள், சில மருத்துவர்கள் இவர்களோடு எல்லாம் தொடர்பு இருக்கிற காரணத்தால் இதை ஒரு பூர்வாங்க விசாரணை நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழுவும் கேட்டிருக்கிறது. இந்த சம்பந்தப்பட்ட நபர் போஸ்கோ சட்டத்தின் கீழும் குண்ட சட்டத்தின் கீழும் கைது செய்யப்பட்டு அதில் சிறையில் அடைக்கப்பட வேண்டும். இவரோடு சம்பந்தப்பட்டிருக்க அனைவரும் கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும். குறிப்பாக இது மாவட்டத்துக்கு வெளியே பல விஷயங்கள் இருக்கிற காரணத்தால் சிபிசியுடைய விசாரணையும் தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதாக கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். காசிக்கு உதவி செய்தவர்களில் சிக்கப்போகும் விஐபி யார் என்பதே பெரும்பாலானவர்களின் கேள்வியாக இருக்கிறது.